நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் எதுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நான் என்ன நல்லா வந்து பட்டு சேரீலாம் கேட்டுட்டு நான் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நியூ இயர் 2021 வருஷம், இன்றைக்கி வந்து புது வருடம் அன்று வந்து நான் இருக்கேன், அதனால் புது வருஷத்துக்காக எப்படி இருப்பேன்னு நினைப்பீங்க. இது ஒரு காரணம் அப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு சொன்னால், பேய் இருக்க பயமேன் என்ற படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற நாள். அதற்காக தான் வந்து ரெடியாகி இப்போ வந்து தியேட்டருக்கு போகிறதுக்காக, படம் பார்க்குறதுக்காக வந்து ரெடியாக இருக்கிறேன். நீங்களும் கூட அந்த படத்தை பாருங்கள். பொதுவாகவே பேய் படம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலே பயமாக இருக்கும், பயப்படுறவங்களுக்குலாம் பேய் படம் பார்க்க மாட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தலைப்பை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், பேய் இருக்க பயமேன், பேய் இருக்க பயமேன் அப்படின்னு இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த படத்தை வந்து ஒரு பயமும் இல்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வந்து ரொம்ப வந்து நல்லா நீங்கள் வந்து விரும்பி பார்ப்பீங்க, பயப்படாமல் பார்ப்பீங்க. அதுவும் நிறைய நகைச்சுவையாக வந்து அந்த காட்சிகள் வந்து இயக்கியிருக்காங்க, அதனால் பார்க்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நல்லா உற்சாகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக கேரண்டி வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான படமா இருக்கும். நீங்களும் கூட இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. என்ன மாதிரி நீங்களும் கூட கிளம்பி போய் பாருங்க, குடும்பத்தோட பாருங்க. நல்லா வந்து உங்களை என்ஜாய்மெண்டான இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு அருமையான படத்தை பார்த்த திருப்தியோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா பேய் இருக்க பயமின் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உணர்வீங்க. படத்தினுடைய இயக்குனர் அதாவது டைரக்டர் வந்து எஸ் கார்த்தீஸ்வரன் சார் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. அதுபோக வந்து இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ் ஃப்ராங்க்லின் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ஜோஸ் ஃப்ராங்க்லின். அதுபோக நிறையா வந்து உங்களுக்கு அபிமான நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பல டிவி சேனல்களில் வந்த நம்ம நடிகர் கோத்தை சந்தானம் சார் இந்த படத்தில் வந்து அசத்தலான நடிப்பின் மூலம் நிறைய பேரை வந்து நிறைய வந்து காட்சியில் வந்து இந்த படம் முழுக்க வந்து நகைச்சுவையாக வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. நகைச்சுவை கதாபாத்திரம் ஏற்று நகைச்சுவையாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை வந்து நீங்க மிஸ் பண்ண கூடாதுல, அதனால பேய் இருக்க பயமே என்ற படத்தை வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க. நடிகர் கோத்தை சந்தானம் சார் வந்து இந்த படத்துல அருமையா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிச்ச காட்சிகளை பார்த்து நீங்க வந்து சந்தோஷம் அடைவீங்க, நல்லா வந்து நகைச்சுவையான வந்து படத்தை பார்த்து இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். 2021 வருஷத்துல இந்த ரிலீஸ் ஆற, இந்த நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் ஆற பேய் இருக்க பயமே படத்தை நீங்க பாருங்க, குடும்பத்தோட பாருங்க, எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நடிகர் கோத்தை சந்தானம் சார் வந்து சிறந்த மனிதர், அதுபோக சிறந்த நடிகர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பல குரலில் வந்து மிமிக்ரி பேசும் கலைஞர் கூட. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் வந்து நீங்கள் நடித்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான படமாக தான் இருக்கும், நீங்களும் கூட சந்தோஷப்படுவீங்க. அதனால் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து முதல் வேலையாக என்ன பண்ணுவீங்கன்னா, பேய் இருக்க பயமேன் படத்தை பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. இப்போ நான் பேய் இருக்க பயமேன் படத்தை பற்றி பேசினதை வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. அதேமாதிரி நான் வந்து பேய் இருக்க பயமேன் படத்துக்கும் அந்த படக்குழுவினருக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. நான் வாழ்த்துக்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, திருச்செந்தூரில் இருக்க வீரபாண்டியப்பட்டினத்தில் இங்கே உள்ள சிறுவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல போறாங்க. அதுலயும் முக்கியமான சிறுவர்கள் வாழ்த்துக்கள் சொல்ல போறாங்க. வாங்க, அவங்க வாழ்த்துக்கள் சொல்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள் சொல்ல போறது இவன் தான் வாழ்த்துக்கள் சொல்ல போறான். உன்னுடைய பேர் என்ன? கார்த்திக் ராஜா. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பேய் இருக்க பயமே படம் வெற்றி பட நல்வாழ்த்துக்கள். யார் வாழ்த்த போறான்னு பார்க்க போறீங்க. உன்னுடைய பேர் என்ன? தமிழ் இனியன். பேய் இருக்க பயமே படம் வெற்றி பட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கோதை சந்தானம் பேசுறேன். ஸோ வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் இருக்க பயமே அப்படிங்கிற படத்தில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி நிறைய பிரபலங்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து காமெடி தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வந்து நிறைய தொலைக்காட்சி
நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க, அது போக நம்முடைய யூடியூப்லேயும் நம்ம சேனல்லையும் நீங்கள் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்த்து ரசிக்க போகிறீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த படம் வந்து January 1, 2021 உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை இருந்தால் அந்த படம் வந்து காத்துட்ருக்கு. இது வந்து ஒரு முன்னணியில் ஒரு நகைச்சுவை பேய்ப்படும். ஸோ வந்து எல்லாரும் குடும்பத்தோடு வந்து நல்ல ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை நான் எப்படி நினைச்சேன் அப்படிங்கிறது, நானே என்னை பற்றி பயணமாக விட்டப்படுறதை விட இந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நடிகர் கோத்தை சந்தானம் சார் நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் 100வது நாள் சிறப்பு வீடியோவில் வந்து பேசியிருப்பாங்க. அவங்க நடித்த படம் பேயிருக்க பயமே வந்து இன்று நியூ இயர் அன்று January 1, 2021 இன்று ரிலீஸ் ஆகிறது வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக பேயிருக்க பயமின் படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோத்தை சந்தானம் சாருக்கு திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக நான் வந்து இந்த பேயிருக்க பயமின் படத்துக்கு நான் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து ஏற்கனவே வந்து பேரும் புகழோடும் இருக்காங்க, இன்னும் அவங்களை வந்து மென்மேலும் வந்து பேரும் புகழோடும் அதுபோக வந்து புகழின் உச்சிக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க செல்வாங்க. அதுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வந்து நான் வாழ்த்துக்களை வந்து நடிகர் கோத்தை சந்தானம் சாருக்கு வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேயிருக்க பயமின் படத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் எஸ் கார்த்தீஸ்வரன் சாருக்கும் நான் வந்து என்னுடைய திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோஸ் பிராங்க்லின் சாருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இந்த படத்தில் நடித்த படக்குழுவினர் அனைவருக்கும் கூட வந்து திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதுபோக நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூட இந்த பேயிருக்க பயமின் படத்தினுடைய ரிலீஸை வந்து சொல்லுங்க, அவங்களையும் கூட பார்க்க சொல்லுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, பேயிருக்க பயமேன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.